Hi friends, welcome back to Honeybee World. In this video, we will see the awareness video. So, if you have a kit, you can talk to me about this video. So, this is the topic of awareness video. So, candidates kitta irundhu kaasu vaangi ipdi idu pandranga fake IDs la irundhu pandranga but still neenga vandu adhu nambi neenga vandu kaasu kudukringa please vandu adha avoid pannikonga yen pathingena ipo airlines la vandu vacancy varudhu varle na sollalenga so varudhu so varum bodhu vandu pathingena romba experienced persons appdi ella paathudhaanga edukranga and idhu mari call panni ipdi ella vandu fake cut neenga ivlo rupees kettano appdi ella solli vandu ungala candidates vandu select panna maatanga so adhu vandu focus aayirunga and ungala vandu romba yemaathradhukku vendi solluvanga like ipo online exam irukku telephonic round la neenga vandu pass aayidinga inoru online exam irukku எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம்ஸ் கிடையாதுங்க ஸோ அப்படியே வந்தாலே ஃபேக் அண்ட் அந்த ஆன்லைன் எக்ஸாமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 2500 வந்து பே பண்ண சொல்லுவாங்க ஸோ அப்படி சொன்னதும் நீங்கள் உடனே வந்து அதை நம்பிடாதீங்க கைஸ் ப்ளீஸ் அது எல்லாமே வந்து ஃபேக் ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய பேர் வந்து இப்போ எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க உங்கள் டவுட்ஸை தான் நீங்கள் வந்து கேட்குறீங்க அதுக்கு எனக்கு ரொம்பவே ஹாப்பி உங்களுக்கும் வந்து எனக்கு தெரிஞ்ச உங்கள் டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து நான் தொடர்ந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பேன் அண்ட் தொடர்ந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருப்பேங்க அண்ட் நீங்கள் வந்து கேட்ட குவஸ்டின்ஸ் எல்லாருமே வந்து அக்கா எனக்கு இப்படி பிடிஎஃப்ல வந்து இது வந்திருக்கு ஸ்பைஸ் ஜெட்டில் செலக்ட் ஆகிட்டேன் அண்ட் இண்டிகோவில் செலக்ட் ஆகிட்டேன் காய்ஸ் இதெல்லாம் வந்து ஃபேக் அண்ட் நான் அவங்கக்கிட்ட கேட்டேன் எந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னு ஸோ அவங்க சொல்கிறாங்க லைக் naukri.com ஸோ எந்த நான் வெப்சைட்டையும் வந்து தப்பாக சொல்ல விரும்பலை அந்த ஜஸ்ட் டயல் அண்ட் நோக்ரி அண்ட் மாஸ்டர் இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகுதுங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஜாபுக்கு வந்து ஓகே பட் ஏர்லைன்ஸ் ஜாபில் இது வந்து செட்டே ஆகாதுங்க ஸோ அந்த naukri.com இதெல்லாம் வந்து பார்த்து தான் அந்த ஏர்லைன்ஸில் உள்ளவங்க கால் பண்ணுவாங்கன்னு நினைக்காதீங்க இப்போ கிரவுண்ட் ஸ்டாஃப் கேபின் க்ரூக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வெப்சைட் ஒரு ஆப்பில் வந்து போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடாதீங்க ஸ்ட்ரைட்டாக வந்து ஏர்லைன்ஸ் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி ஃபேக் கால் நீங்கள் ஆல்ரெடி வந்து நோக்ரி ஆர் ஏதாச்சும் ஒரு ஆப்பில் வந்து கொடுத்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் சொல்லுங்கள் இப்போவே வந்து அதை டிலேட் பண்ணிடுங்க ஏர்லைன்ஸ் வேக்கன்சி வந்து எப்படின்னா நீங்கள் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து போய் ரிசியூம் கொடுங்க அப்ளை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அவங்க நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா அவங்களே வந்து கால் பண்ணுவாங்க இண்டிகோலேருந்து கால் பண்ணி அவங்க நீங்கள் இங்கே வாங்க அங்கே வாங்க அப்படின்னு எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்படி உங்களை கூப்பிட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க டேரெக்டாக கால் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து பேசுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு வீடியோ கால் இருக்கும் ஸோ அந்த வீடியோ காலில் தான் வந்து டேரெக்ட் இன்டர்வியூ வந்து நடக்கும் கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ தேர்ட் ரவுண்ட் வந்து மெடிக்கல் டெஸ்ட்டாக இருக்குங்க ஸ்ட்ரைட்டு அண்ட் நீங்கள் வந்து தேர்ட் ரவுண்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போக முன்னாடி வந்து அவங்க வந்து அவங்க ஆஃபீஸில் வந்து டேரெக்டாக போய் மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து ஆஃபர் லெட்டர் கொடுப்பாங்க ஸோ இதை வந்து நிறைய பேர் வந்து இப்போ மிஸ்யூஸாக வந்து யூஸ் பண்ண தொடங்கிட்டாங்க இந்த ஃபேக் ஐடிஸில் உள்ளவங்க ஸோ அதில் வந்து கிளியராக இருங்க கைஸ் எந்த கேஷ் ஏதாச்சும் அப்படி கேட்குறாங்க 2000 பே பண்ணுங்கள் ஒரு 7000 பே பண்ணுங்கள் ஒரு 11500 பே பண்ணுங்கள் 20000 பே பண்ணுங்கள் இப்படின்னு நிறையவே சொல்லுவாங்க ட்ரைனிங் ஃபீஸ் அது இதுன்னு எல்லாம் கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வேணா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் வந்து டைரெக்ட் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஓர் நீங்கள் வந்து அந்த நம்பரை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் காசு ஏதாச்சும் கெட்டிட்டீங்கன்னா டக்குன்னு வந்து நீங்கள் வேணுமே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அந்த நம்பரை வந்து ட்ராக் பண்ணலாம் ஓர் அஃபிஷியல் வெப்சைட்டோட இதெல்லாம் லிங்கு நான் நிறைய பேருக்கு வந்து கொடுத்துருக்கேன் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து என்ன இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணு நீங்கள் வந்து அதிலே வந்து கேட்கலாம் அண்டு அதிலே வந்து ஸ்டோரிஸில் வந்து வேக்கன்சி ஃபுல் ஸ்டோரிஸில் வந்து வேக்கன்சி பற்றி இடுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த வெப்சைட் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஸோ அதெல்லாம் வந்து போட்டிருக்கேன் ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யாருக்காச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஸோ அப்டேட்ஸ் வர வரதாங்க நான் வந்து அப்டேட் பண்ண முடியும் ஸோ அப்டேட்ஸ் வராமல் நான் வந்து அப்டேட் பண்ண மாட்டேன் நீங்கள் வந்து டெய்லி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அப்டேட்ஸ் வரும்போது நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் வேக்கன்சி பற்றி ஸோ ஓகே கீப் ஃபாலோவிங் ஆன் இன்ஸ்டாகிராம் கைஸ் அண்ட் இது மாதிரி ஃபீஸ் ஏதாச்சும் கேட்டாங்கன்னா ப்ளீஸ் பே பண்ணாதீங்க அதெல்லாம் ஃபேக் அண்ட் நீங்கள் வந்து ட்ரைனிங் சென்டரில் வந்து போனதுக்கப்புறம் அந்த ஏர்லைன்ஸ்குள்ள நீங்கள் போனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு டெபாசிட் கேட்பாங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது சேஃப்டி டெபாசிட்னு சொல்லுவோம் ஸோ அதில் வந்து ஒரு கொஞ்சம் மீடியம் தான் கேட்பாங்க அது வந்து இண்டிகோ ஒரு ஸ்பைஸ் ஜெட்
அப்படி இருக்கிற ஒஃபிஷியல் ஒரு ஏர்லைன்ஸில் உள்ள இதில் தான் நம்ம வந்து டைரெக்ட் அந்த ஹெட் குவார்ட்டர்ஸில் போய் தான் நம்ம பே பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து தைரியமாக வந்து நம்ம பே பண்ணலாம். இது வந்து நீங்கள் தெரியாமல் வீட்டில் இருந்துட்டு ஒரு கால் வருது, அன்னவுன் நம்பர்லேருந்து கால் வருது, இண்டிகோன்னு சொல்கிறாங்க, ஸ்பைஸ் ஜெட்னு சொல்கிறாங்க, ஒரு விஸ்தாரான்னு சொல்கிறாங்க, இப்படிலாம் சொன்னது நீங்கள் வந்து டக்குன்னு நம்பிடாதீங்க காய்ஸ். ஏர்லைன்ஸ் ஜாப் இவ்வளோ சீப்பாக எதுவுமே வந்து பிஹேவ் பண்ண மாட்டாங்க, அண்ட் இவ்வளோ சீப்பாக வந்து இது இவ்வளோ பே பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஜாப், அண்ட் இது பே பண்ணால் தான் நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படி எதுவுமே கிடையாதுங்க. டைரக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நெக்ஸ்ட் ரவுண்டு ஒன் பை ஒன்னாக அப்படி போயிட்டு தான் இருப்பாங்க, பட் அதுக்கு முன்னாடி வந்து கேஷ் கேட்கவே மாட்டாங்க. ஸோ அதில் வந்து கிளியராக இருங்க. யாருமே இந்த பேண்டமிக் சீசனில் வந்து யாருமே ட்ராவல் பண்ணுறதில்ல, கொஞ்சம் பேர் தான் ட்ராவல் பண்ணுறாங்க, அதனால் வந்து அவங்களுக்கு ஸ்டாஃப்ஸ் அவ்வளோவா தேவைப்படலை. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி இந்த டைம் வந்து கம்மாக இருக்குது. ஸோ அதனால் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் வந்து படிக்க தான் செய்கிறீங்க, லைக் ஃபஸ்ட் இயர் ஆகட்டும் ஒரு டுவெல்த்து தான் நீங்கள் வந்து இப்போ படிக்கிறீங்க, பட் இப்போவே வந்து நீங்கள் ஏர்லைன்ஸ் ஜாப்குள்ளாடி வரணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அது தப்பு கிடையாது, பட் டிகிரி இஸ் கம்பல்சரி அண்ட் நீங்கள் வந்து டுவெல்த் முடிச்சிருக்கணும். நிறைய பேர் வந்து டென்த் முடிச்சுட்டு வந்து ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க, கண்டிப்பாக வந்து முடியாது. நீங்கள் வந்து அட்லீஸ்ட் டுவெல்த் அண்ட் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஏர்லைன்ஸ் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் டுவெல்த்து முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஆர் நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் நீங்கள் அவேராக இருங்க. ஸோ எனக்கு அது போதுங்க. நீங்கள் வந்து வேஸ்ட்டாக உங்கள் காசை வந்து இப்படி பே பண்ணி அன்னவுன் நம்பரில் வர கால்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி யாருன்னே தெரியாதவங்களுக்கு நீங்கள் வந்து இவ்வளோ காசு கொடுக்குறது, ஸோ இதெல்லாம் கொடுக்காதீங்க. பிகாஸ் இதெல்லாம் நம்ம காசு கிடையாது, எப்படியா இருந்தாலும் நம்ம அம்மா அப்பாவோட காசு தான், அவங்க உழைக்கிற காசு தான் நம்ம இவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோம். ஸோ தெரியாமல் யாருமே வந்து காசை வந்து வீண் அழிக்காதீங்க, அண்ட் தெரியாமல் யாருக்குமே கொடுக்காதீங்க. அண்ட் ஏர்லைன்ஸில் வந்து கேஷ் வாங்க மாட்டாங்க. ஆஃப்டர் ஹெட் குவார்ட்டரில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அங்கே போனதுக்கப்புறம் அந்த கேண்டிடேட்ஸை பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்க வந்து கேஷ் கேட்பாங்க, சேஃப்டி டெபாசிட். ஸோ இதில் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பை அண்ட் பி வேர்.